வணக்கம் விவர்ஸ், நான் உங்கள் மகா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். இந்த பதிவில் வாஷிங் பவுடர், அதாவது துணி துவைக்கிற பவுட்ரு எப்படி நம்ம வீட்டிலே செஞ்சு நம்மளுடைய பணத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பண்ண போகிற இந்த வாஷிங் பவுடரை மேட்டிக் வாஷிங் பவுடர்னு சொல்லுவாங்க. இதை டாப் லோட் வாஷிங் மிஷினுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். கையில் வாஷ் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம வீட்லேயே செய்கிறதுனால பணம் நமக்கு சேவ் ஆகும். கடையில் போய் வாஷிங் பவுடர் வாங்குறதுக்கும் நம்ம வீட்லேயே செய்கிறதுக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு மிச்சப்படுத்தலான்றதை இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த சூப்பரான வாஷிங் பவுடரை என் ஹஸ்பண்ட் தான் செய்யப்படுறாரு. வாங்க பார்க்கலாம். வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மேட்டிக் வாஷிங் பவுடர் 6 கிலோ செய்ய போகிறோம். 6 கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பு எடுத்துக்கிட்டேன். வாஷிங் பவுடர் செய்கிறதுக்கு நமக்கு 2 கிலோ பேக்கிங் சோடா தேவைப்படுது. இந்த பேக்கிங் சோடா கட்டி கட்டியாக இருக்கும், அதனால் இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். கட்டியெல்லாம் இந்த மாதிரி கையிலேயே உடச்சி சுத்தமாக ஜலிச்சு எடுத்துக்கணும். பேக்கிங் சோடாவை வாஷிங் பவுடரில் எதுக்காக உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா, துணியை பிரைட்டாக வச்சுக்கிறதுக்கு உபயோகப்படுது. பேக்கிங் சோடாவுக்கு நேச்சுரலாக ஆன்டிசெப்டிக் தன்மை இருக்குது. துணியில் அழுக்கில் இருக்கக்கூடிய கிருமிகளை இதை போக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெயின் ரிமூவராகவும் ஃபேப்ரிக் சாஃப்டனராகவும் வேலை செய்யுது. பேட் ஸ்மெல்லை ரிமூவ் பண்ணுது. இதனால் பேக்கிங் சோடாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். 2 கிலோகிராம் பேக்கிங் சோடாவையும் சுத்தமாக இது மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் நைஸாக. சரி, இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து வாஷிங் சோடா 3 கிலோகிராம் தேவைப்படுது. இந்த 3 கிலோகிராம் வாஷிங் சோடாவையும் இந்த டப்பில் பிரித்து கொட்டுறேன். வாஷிங் சோடாவில் கட்டி எதுவும் இருக்காது. அப்படி இருந்தால் கூட அதையும் நம்ம உடச்சி விட்டுறலாம். வாஷிங் சோடாவை எதுக்காக வாஷிங் பவுடரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஹை அல்கலினிட்டி இருக்கிறதுனால துணியில் இருக்கக்கூடிய டஃப் ஸ்டெயினை ரிமூவ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடுகளில் ஹார்டு வாட்டர் யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணுறோம். துணியில் இருக்கக்கூடிய அழுக்கு ஹார்டு வாட்டரில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வாஷிங் சோடா யூஸ் பண்ணணும். இப்போது இதில் நம்ம ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருந்த பேக்கிங் சோடாவை கொட்டுறேன். வாஷிங் சோடா மற்றும் பேக்கிங் சோடா இது ரெண்டையும் நல்லா கலக்கணும். இது ரெண்டையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் 100 கிராம் டினோபாலையும் கலக்கணும். டினோபாலை ஃப்ளூரசன்ட் ஒயிட்னிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளை துணிகளுக்கு மேலும் வெண்மையை தரக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. ஒயிட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் இதையும் யூஸ் பண்ணுறோம். இப்போது இது எல்லாத்தையும் கரண்டி மூலம் நல்லா கலக்கி விட்றோம். பாருங்க, நல்லா கலந்த பின்னாடி இதில் 700 கிராம் ஆசிட் சிலரியை ஊற்ற போகிறேன். ஆசிட் சிலரியை ஊற்றின பிறகு நல்லா கலரி விடணும். ஆசிட் சிலரி ஒரு கிளீனிங் ஏஜெண்ட்டாக செயல்படுது. சோப்பு போன்ற வளவலுப்பு தன்மையும் நுரையும் கொடுக்குது. அதனால் இதை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இதை செய்யும் பொழுது கையில் படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் கையில் க்ளவுஸ் போட்டுக்கிறது நல்லது. ஆசிட் சிலரியை ஊற்றின உடனேயுமே இந்த பவுடர் லைட்டாக சூடாகும். நல்லா கலரி விட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே காய விட்டுறணும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வாஷிங் பவுடரு நமக்கு நல்ல வாசமாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம சென்ட்டு ஆட் பண்ணுறோம். என்ன ஃப்ளேவர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏரியல் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறேன். சென்ட்டை ஊற்றின பிறகு நல்ல கலரி விடணும். அடுத்து 200 கிராம் கிரானுவல்ஸு ஆட் பண்ணுறேன். இந்த கலர்டு கிரானுவல்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விர்ச்சுவல் எஃபெக்ட், பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். மற்றபடி இதனால் ஒரு உபயோகமும் இல்லை. இதையும் நல்லா கலரி விடணும். இப்போ பாருங்கள், சூப்பராக மேட்டிக் வாஷிங் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டாப் லோடு வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணலாம், ஹேண்ட் வாஷிங்க்கும் யூஸ் பண்ணலாம். இந்த வாஷிங் பவுடர் செஞ்சு முடிச்சோடனையுமே காற்று போகாத மாதிரி நல்ல டைட்டாக கவரில் பேக் பண்ணி வச்சுக்கணும். நான் 1 கிலோவை 6 கிலோகிராம் பேக் பண்ணி வச்சிட்டேன். தேவை ஏற்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போது இந்த 6 கிலோகிராம் வாஷிங் பவுடர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாஷிங் சோடா 3 கிலோகிராம், பேக்கிங் சோடா 2 கிலோகிராம், டினோபால் 100 கிராம், ஆசிட் சிலரி 700 கிராம், சென்ட்டு 1 பாட்டில்,
கிரானுவல்ஸு 200 கிராம். இது எல்லாமே பக்கத்தில் இருக்கிற கெமிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அடுத்து இதனுடைய விலை எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பதிவு போடும்போது இன்றைய தேதிப்படி இதனுடைய விலை வாஷிங் சோடா 3 கிலோகிராம் 150 ரூபா, பேக்கிங் சோடா 2 கிலோகிராம் 100 ரூபா, டினோபால் 100 கிராம் 30 ரூபா, ஆசிட் சிலரி 700 கிராம் 120 ரூபா, சென்ட் ஒரு பாட்டில் 45 ரூபா, கிரானுவல்ஸ் 200 கிராம் 10 ரூபா. ஆக மொத்தம் 455 ரூபா செலவாகுது. இப்போது கடையில் ஒரு பிராண்டடு வாஷிங் பவுடர், மேட்டிக் வாஷிங் பவுடரு 1 கிலோகிராம் பாக்கெட்டு 250 ரூபாய்க்கு விற்குது. 6 கிலோகிராம் பிராண்டடு வாஷிங் பவுடர் வாங்கினோம் அப்படின்னா 1500 ரூபா ஆகும். இதே நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா இந்த 6 கிலோகிராமுக்கு ஆகக்கூடிய செலவு 455 ரூபா தான். மொத்தமாக சேமிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1045 ரூபா. இந்த 6 கிலோகிராமையும் நம்ம ஒரு மாதத்துலேயே யூஸ் பண்ண போகிறதில்ல. 4 பேர் உள்ள ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சது 4 மாதத்துக்கு இது வரும். அப்படி பார்த்தா மாதம் 261 ரூபா மிச்சமாகுது. ஓய்வு நேரங்களில் சிரமம் பார்க்காம இது மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பணம் எவ்வளோ சேமிப்பு வருது பாருங்கள். சிந்திச்சு செயல்படுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போடுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.